அஸ்ஸலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனாஸ் ஃபெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்காலில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே கொழுப்பு சத்தம் ஜெலட்டின் சத்து அதிகமாக இருக்குது. இதனால் மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இருக்கவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். அவங்க மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம எல்லாருமே சாப்பிட்டாலே இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்குது. இப்போ வாங்க இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஆட்டுக்கால் போல் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூப்புக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெரியவங்க கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி உரலில் ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அடிகாரமான பாத்திரம், நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ண ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு சீரகம் அதை அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளியே போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆட்டுக்கால் தேவையான அளவுக்கு நான் 1.5 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து சூப் அதிகமாக தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10-12 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு எண்ணெயுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு 12 விசில் போல் வந்துடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல கொழுப்பெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் எண்ணெயே சேர்க்கல, இந்த ஆட்டுக்கல் இருக்கக்கூடிய கொழுப்பே நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சோன்னு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து பெப்பர் எல்லாமே நார்மலாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை மூட்டு வலி, கை கால் வலி, எலும்பு தேய்மானம் இருக்கவங்க எல்லாமே வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். இந்த ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனாஸ் ஃபெஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.